சென்னை பெரம்பூரில் நேற்று பெய்த கனமழையால் சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பெரம்பூர் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது மழைநீர் சூழ்ந்திருப்பதால். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பெரம்பூர் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது மழைநீர் சூழ்ந்திருப்பதால். இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, பெரம்பூர் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு மழைநீர் சூழ்ந்திருப்பதால். எப்போது மழைநீர் அகற்றப்பட்டு மீண்டும் சுரங்கப்பாதையானது வாகன ஓட்டிகளின் பயன்பாட்டிற்கு மீண்டும் திறக்கப்படும்? பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம் கீழே இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையானது தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக இந்த சுரங்கப்பாதையின் அடியில் மழைநீர் சூழ்ந்ததால் இந்த வாகன போக்குவரத்து நிறுத்தம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்களில் செல்வோர், பள்ளி கல்லூரியில் செல்வோர், மாணவ மாணவர்கள் இது சுற்றி செல்லக்கூடிய அவலநிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் எதுவாக மாற்றுப்பாதையில் வாகன ஓட்டிகள் செல்ல அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதை நடுத்தல சூழ்ந்துள்ள இந்த மழைநீரை வந்து உடனடியாக துரித நடவடிக்கையாக மேற்கொண்டு அந்த மழைநீரை வந்து அகற்றி வாகன ஓட்டிகள் ஏதுவாக வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த முரசொலி மாறன் சுரங்கப்பாதை வழியாகத்தான் சென்னை டவுன் வேப்பேரி, ஓட்டேரி, புளியாந்தோப்பு, மவுண்ட் ரோடு, அண்ணா நகர், பாரிமுனை உள்ளிட்ட செல்லக்கூடிய அந்த பகுதியில் கூடிய செல்லக்கூடிய ஒரு பிரதான சுரங்கப்பாதையாக இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையில் தற்போது மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதடைந்திருக்கிறாங்க. துரித நடவடிக்கை எடுத்து மழைநீரை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.